உப்பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 32 மற்றும் 33. பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் இல்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலும் கூட நாம் ஒன்றாக ஒரே குடும்பமாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கூடியிருக்கின்றோம். இந்த புதிய நாளிலே ஆண்டவர் உங்களை மகிமையாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமைக்குள் நாம் கடந்து வரக்கூடிய வேளையிலே நாம் பயம் அற்றவர்களாக, திடம் கொண்டவர்களாக, உண்மைக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ்ந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தையை கொடுக்கிறார் தெரியுமா? கடவுளுக்கு ஏற்ற எண்ணம் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய நாட்களிலும், உங்களுடைய காலங்களிலும் உங்களுக்கு ஒரு வகையான எண்ணங்கள் இருக்கலாம். அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலும் உண்டு. இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும்? ஆண்டவருக்காக எப்படி ஒரு பணியை பரிசுத்தமாய் செய்ய முடியும்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தை எவ்வாறு தேட முடியும்? இன்னும் அதிகமாய் எவ்வளவு நேரம் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க முடியும் என்கின்ற எண்ணம் எனக்கு உண்டு. அதே போல் என்னுடைய தேவைகளும் என்னை சில நேரங்களில் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கும். அன்பார்ந்தவர்களே, அதே போல் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக தேவைகளோடு இருக்கலாம். குடும்பத்தின் தேவைகள் இருக்கின்றன, பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகள் இருக்கின்றன, பிள்ளைகளுடைய வேலை சம்பந்தமான தேவைகள், வீடு கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு தேவை, பணம் தேவை என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கும், கணவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும், அல்லது கணவர் குடித்து கொண்டு இருக்கலாம், அவர் வேலை செய்கின்ற பணம் முழுவதும் அவருடைய குடி பழக்கத்திற்கும் புகையிலை பழக்கத்திற்கும் மட்டுமே போதுமானதாக இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, என்னோடு இணைந்திருந்து எனக்குள்ள சிந்தனையை நீர் கொண்டிருந்தால் நான் எல்லாவற்றையும் மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, பேதுருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு 3.5 ஆண்டுகள் பயணித்தவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த எல்லா வார்த்தைகளையும் அவர் கேட்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் கண்கூடாக பார்த்தவர். அவர் எல்லாவற்றையும் பார்த்த பிறகு என்ன நினைத்தார்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும், இனி எந்த ஒரு காரியங்களையும் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு சிந்தையை கொண்டிருக்கலாம். உலகபூர்வமான ஒரு எண்ணத்தை கொண்டிருந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடியவராய் இருக்கின்றார். இதுதான் பேதுருடைய ஒரு பலவீனமாய் இருக்கின்றது. அவர் ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பார் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருந்த பிறகும் கூட இவர் துணிந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருத்துகின்றார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று சொல்லி அவரை கடிந்து கொள்கின்றார் தன்னுடைய சீடர்களுக்கு முன்பாக. அன்பார்ந்தவர்களை, அதைத்தான் நாம் எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 55 அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம் என்றால்,
கடவுள் அழகாக சொல்லுகின்றார், உன்னுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல, உன்னுடைய வழிமுறைகள் என்னுடைய வழிமுறைகள் அல்ல என்று தீர்க்க தரிசனமாக சொல்லுகின்றார். எனவே ஆண்டவருடைய சிந்தனையை அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால், ஆண்டவருடைய எண்ணங்களை அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் வாழ நாம் தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு. சில நேரங்களில் தனது குடும்பத்திற்கு ஏதுவாக சிந்திப்போம், உலகத்திற்கு ஏதுவாக சிந்திப்போம், ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டுவிட்டு நம் ஆண்டவரை நோக்கி இருக்கக்கூடிய வேளையிலே எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார் நம் ஆண்டவராகிய கடவுள். எனவே ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவராகிய கடவுள் எனக்கு என்ன வைத்திருக்கின்றார், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக எதை செய்து முடித்திருக்கின்றார், எப்படி அவர் கீழ்ப்படிந்தார் என்கின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய சிந்தனைகள் வைத்து நாம் வாழக்கூடிய வேளையிலே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். முதன் முதலாக நாம் விண்ணகத்திற்கு உள்ள இறை ஆட்சியை தேட வேண்டும். மத்தேயு நற்செய்தி 6:33 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கின்றார். விண்ணகத்திற்கு தேவை என்னவென்றால், பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியிலே வந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நம் மீட்பர் என்பதை உணர்ந்து அவருடைய வழி நீங்கள் நடந்தால் மட்டுமே போதும், எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரும். அதை விட்டுவிட்டு உலகத்திற்கு பூர்வமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உலகத்திற்கு பின்பாக சென்றுவிட்டு உலக சிந்தையை கொண்டு விட்டு நீங்கள் வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டங்களையும் எண்ணங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. மத்தேயு நற்செய்தி 23:12 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது, தம்மை தாமே உயர்த்துகிறவர்கள் தாழ்த்தப்படுவார்கள், தம்மை தாமே தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று சொல்லி. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மை ஒரு பெரியவர்களாக காட்டிக்கொள்வது, நம்மை எப்பொழுதுமே உயர்த்தி காட்டுவது, அல்லது சில தாய் தந்தையர்கள் தன்னுடைய பிள்ளைகள் செய்த பாவங்களையும் தவறுகளையும் மறைத்து அவர்கள்தான் நல்லவர்கள் என்று உயர்த்தி கொள்வது, மற்றவர்களை தாழ்மையாக நினைப்பது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு தம்மை தாழ்த்தி கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தி ஒப்புக் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு தந்தை கடவுள் தன் ஒரே பேரான மகனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். அதே போல் அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதும் கடவுளுக்கு உள்ள அந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நீங்கள் உங்களை ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பொண்ணுக்கும் பொருளுக்கும் பதவிகளுக்கும் பட்டங்களுக்கும் நில புலன்களுக்கும் ஆசைப்பட்டு உலகத்திற்கு பின்பாக செல்கிறீர்கள் என்றால் ஒரு நாள் வரும், அப்பொழுது முழுமையாக நீங்கள் தாழ்த்தப்படுவீர்கள். நீங்கள் ஒரு நாளும் ஆண்டவருடைய எண்ணத்தை அறிந்து கொள்ள முடியாமல் உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போய்விடும். எனவே தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரக்கூடிய வேளையிலே அவரை போல் வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே போல் மற்றவர்கள் நாம் செய்யக்கூடிய தவறுகளை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய வேளையிலே அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளியிலே வர முயற்சி செய்ய வேண்டும். நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்க வேண்டும். நம்மளுடைய சகோதர சகோதரிகள் உங்களை குறைவாக மதித்து விடுவார்கள் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய வழிமுறைகளை நீங்கள் கண்டுகொள்ள முடியாது. எசையா தீர்க்கதரிசி 2:12 சொல்லப்பட்டு இருக்கின்றது, படைகளின் ஆண்டவருக்குரிய நாள் ஒன்று இருக்கின்றது, அன்று இரு மாப்பு செருக்கும் உடைய அனைவரும் தாழ்வுறுவர், உயர்த்தப்பட்டவை உயர்ந்து நிற்பவை அனைத்தும் நலிவடையும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாள் வரக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்கள் நடுவில் நின்று செயலாற்றக்கூடிய வேளையிலே எந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தாழ்த்தப்படுவீர்கள். எனவே மனிதர்களுடைய பெயரையும் புகழையும் நீங்கள் எண்ணாதபடி, மனித
மனிதர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி கொள்ளாதபடி ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவருடைய எண்ணம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுள் இந்த அதிகாலையிலே நம்மை தேடி வந்திருக்கின்றார், நம்மோடு பேசிக் கொண்டு இருக்கின்றார். எனவே அவரிடம் இந்த நேரத்தில் பேசுவோம். என்னோடு இணைந்து நீங்கள் பேசுங்கள். ஆண்டவர் உங்களுடைய தவறுகளை உணர்த்துவார். மனம் மாறுங்கள். ஆண்டவருடைய எண்ணம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனவே சிறிது நேரம் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலே அன்பார்ந்த இயேசு சுவாமி, கடவுளுடைய எண்ணம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அநேக முறை எங்களை உயர்த்தி உயர்த்தி நாங்கள் பெருமை கொண்டு நாங்கள் அலைந்திருக்கின்றோம். அதன் வழியாக மிகவும் தாழ்ச்சி நாங்கள் இந்த உலகத்தில் பெற்று இருக்கின்றோம். அநேக மக்களுக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, வேலை செய்த இடத்திலும் நாங்கள் தாழ்ச்சி அடைந்து இருக்கின்றோம். ஏனென்றால் அது எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இரு மாப்பு என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 1:52 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார், வழியோரை அரியணையில் இருந்து தூக்கி எறிந்துள்ளார், தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் என்று அன்னை உமை புகழ்ந்து பாடியதை போல் நாங்களும் தகப்பனே சிறு குற்றவர்களாய் இருந்திருக்கின்றோம். நாங்கள் வலிமை பெற்றவர்களாய் மனிதர்கள் தரக்கூடிய பெருமையை கொண்டு அலைந்திருக்கின்றோம். நாங்கள் எங்களையே உயர்த்தி பேசியிருக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகள் செய்த தவறுகளை எண்ணாதபடி, அதை பார்க்காதபடி எங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தி இருக்கின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே, எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக, உமது மனநிலை எங்களுக்கு கொடுப்பீராக. உமது வழியில் நடந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் திருக்குடும்பமாய் இருந்து எங்களுடைய பிள்ளைகளையும் உமது வழியில் நடத்தக்கூடிய ஒரு வல்லமையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த அதிகாலையிலே உமது அன்பு கரம் எங்களை தொடர்ந்து வந்திருப்பதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய சிந்தையை கொண்டு நடக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஆதிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அதிகாலையிலே நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார். இந்த நேரத்திலே நற்கருணைநாதர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் அவர் தரக்கூடிய அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.